ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலாக நேந்திரங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போம். இந்த ரெசிபி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கேரளாவில் இதை சக்கரை வரட்டி இல்லைன்னா சக்கரை உப்பேரின்னு சொல்லுவாங்க. நேந்திரங்காய் எண்ணெயில் பொறிச்சு அதை வெள்ளப்பாகில் போட்டு கூடவே அதோட ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியாக இதை கேரளாவில் எல்லோரும் செய்வாங்க. கேரளா போகிறவங்க இந்த ஸ்வீட் வாங்காமல் வரமாட்டாங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சக்கரை வரட்டி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நேந்திரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நேந்திரங்காயை நம்ம வாழைப்பழத்தை தோலை உரிக்கிற மாதிரி ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். ஒரு கத்தினால் 4 பக்கம் கீறி எடுத்து இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கத்தினால் கீறி உரித்தோம்னா தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயையும் நம்ம உரித்து எடுத்து வச்சுப்போம். இதே சிப்ஸுக்கு நம்ம வெட்டுற மாதிரி மெல்லிசாக வெட்டாமல் கொஞ்சம் கனமாக வெட்டணும். இந்த மாதிரி கனமான பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ஒரே மாதிரி அளவாக நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பேனில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க நேந்திரங்காயை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம். 1 கிலோ நேந்திரங்காயை நான் 2 பார்ட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயில் போட்ட உடனே கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விடுவோம், இல்லைனா ஒன்றோட ஒன்று அது ஒட்டிக்கின்றோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த நேந்திரங்காயை பொறிச்சு எடுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். வெளியில் பார்க்கும்போது நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து கையினால் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம்னா அமுங்குச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வறுத்தெடுக்கணும். திருப்பியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நல்லா உடஞ்சிருக்கு, ஆனால் உள்ளே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வறுத்தெடுத்துப்போம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டைம் நம்ம நேந்திரங்காயை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருவோம். இதே மாதிரி மீதம் இருக்க நேந்திரங்காயும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுப்போம். 1 கிலோ நேந்திரங்காய்க்கு 1/2 கிலோ வெள்ளங்கிற கணக்குக்கு நம்ம வெள்ளம் அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொறிச்சு எடுத்த நேந்திரங்காய் எவ்வளவு இருக்கோ அதில் 1/4 பாகம் பொடி பண்ண வெள்ளங்கிற கணக்குக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். ஜீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சிட்டது, இதை எடுத்து ஆற வச்சுப்போம். அடுத்து அரிசி மாவு எடுத்துப்போம். 1/2 கப் அரிசி மாவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுப்போம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் அரிசி மாவு நம்மளுக்கு தேவைப்படலாம். அரிசி மாவு நல்லா வாசம் வந்துட்டது, இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் ஜீனி எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுப்போம். அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த ஜீரகம் கூடவே 5 ஏலக்காய் 2 துண்டு சுக்கு போட்டுப்போம். இது நல்லா நைஸாக அரைக்கிறதுக்காக இது கூட 1 டீஸ்பூன் ஜீனி போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம சக்கரை வரட்டி ரெடி பண்ணிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து 1/4 கப் வெல்லத்தை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிப்போம். பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பாகு பதம் வேணும். இப்போ தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா அந்த வெள்ளை கரைசல் தண்ணியில் கரையுது, அதனால் இன்னும் நம்ம கிளறி விடணும். இந்த மாதிரி நுர கூட்டி வரும்போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு தேன் பதம் வரும், பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த பதம் வந்து ஒரு தேன் மாதிரி இருக்கும். இந்த டைம் நம்ம திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா உருட்டை வருது, இதுதான் கரெக்டான பதம். இந்த டைம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு வச்சுருக்க நேந்திரங்காயை இதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். அந்த வெள்ளப்பாகும் நேந்திரங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி பொடி, அரிசி பொடி, சுக்கு, ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் 1/1 டீஸ்பூன் நம்ம போட்டுப்போம். இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இந்த டைம் நம்ம 1 சிட்டிகை உப்பு போட்டுப்போம்.
நேந்திரங்காய் வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா கெட்டியாகி ஒரு உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம இந்த அரிசி மாவு ஜீனி பொடி சுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வெள்ளத்தோட ஈரப்பதம் போய் நல்லா கெட்டியாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். இன்னும் உதிரியாவல்ல இந்த டைம் நம்ம திருப்பியும் அதே மாதிரி ஜீனி பொடி அரிசி பொடி சுக்கு ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுக்கணும். அந்த ஜீனி நம்ம போடுறதுனால இந்த வெள்ளப்பாகும் நேந்திரங்காயும் இறுக்கிக்காம நம்மளுக்கு கொஞ்சம் தளர்வு கொடுக்கும். இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் இதை நல்லா கிளறி விடணும். நேந்திரங்காய் உன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் இந்த மூணு பொடியையும் திருப்பி ஒரு தடவை நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுருந்தோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா டேஸ்டியாக மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்மளோட சர்க்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நேந்திரங்காயில் இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.